Hey guys, welcome back to our channel Cryptech Maestros. In the daily news, we have interesting and trending on crypto news. That's very important on news. So first, Bitcoin is price prediction in the week. BTC வந்து பாத்தீங்க அப்படின்னா வீக்லி க்ளோசிங் வந்து ஆல்மோஸ்ட் லைக் $45,000 கீழே தான் வந்து க்ளோஸ் ஆயிருக்குங்க. ஸோ பிடிசியுடைய ப்ரைஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஈவினிங் ஸ்டார் கேண்டில் வந்து வீக்லி டைம் ஃப்ரேம் ஷார்ட்ல வந்து கிரியேட் ஆயிருக்கு. ஸோ இதனுடைய ரிசல்ட்டா $45,000 மேலே என்டர் ஆன ட்ரேடர்ஸ் எல்லாருமே அவங்களுடைய ஹோல்டிங்ஸை லிக்விடேட் பண்ணி இந்த செல்லிங் மூமெண்ட்டை வந்து இன்னும் ஆக்சலரேட் பண்றாங்க அப்படிங்கிறது தான். இப்போ இருக்கிற கரண்ட் சினாரியோல இருந்து பிட்காயினுடைய ரெசிஸ்டன்ஸ் லெவல் பாத்தீங்க அப்படின்னா $48,150 அண்ட் அதையும் கிராஸ் ஆகி மேலே போச்சு அப்படின்னா $52,000. பட் இன்கேஸ் அது ஆப்போசிட்டாக பார்த்தோம் அப்படின்னா சப்போர்ட் லெவல் வந்து $36,400 வந்து இருக்குங்க. ஸோ நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் நியூஸ் பார்த்தீங்க அப்படின்னா காயின்பேஸ் வந்து இந்தியாவில் யூபிஎன் பேமெண்ட்ஸை வந்து டிசேபிள் பண்ணியிருக்காங்க. ஸோ வேர்ல்டுலேயே ரொம்பவே லீடிங்காக இருக்கக்கூடிய கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சஸில் ஒன்று வந்து காயின்பேஸ். இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூபிஐ பேமெண்ட்ஸை இந்தியாவில் வந்து டிசேபிள் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி மொபிக்விக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய சர்வீஸை வந்து ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து ரெகுலேட்டரியில் வந்து அன்சர்டனிட்டி இருக்கிறதுனால காயின்பேஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இதுக்கு அகேன்ஸ்டாக என்ன அப்படின்னா நாங்கள் வந்து என்பிசிஐ கூட வந்து க்ளோஸாக ஒர்க் பண்ணி அது மட்டும் இல்லாமல் எப்படி வந்து இண்டஸ்ட்ரி நாம்ஸ் படி இந்த யூபிஐ பேமெண்ட்ஸை வந்து நாங்கள் கரெக்டாக கொண்டு வர்றது அப்படிங்கிறத வந்து நாங்கள் பார்ப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் நியூஸ், லூனா ஃபவுண்டேஷன் வந்து ஆல்மோஸ்ட் லைக் 4,130 பிட்காயின் வந்து பை பண்ணியிருக்காங்க. அவங்களோட ஃபவுண்டேஷனில் டோட்டலாக 39,897 பிட்காயினை வந்து ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நேற்றுக்கு அவங்க பை பண்ணோட வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா $1.7 billion. அவங்களுடைய பிட்காயினுடைய டார்கெட் ஹிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா $10 billion. ஸோ பிட்காயின் வந்து கண்டினியூஸாக வந்து அந்த $42,000 வந்து கன்சாலிடேட் ஆகிட்டே இருக்கிறதுனால அண்ட் இந்த ஒரு நியூஸ் வந்து ஒரு பெரிய ஒரு மேஜர் டிஃப்ரென்ஸை வந்து கொண்டு வரலைங்க. அண்ட் மோரோவர் என்னோடய டெய்லி எம்ஏசிடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டினியூவாக வந்து செல்லிங்கில் தான் இருக்குது. அண்ட் அது வந்து $42,000 அதனுடைய சப்போர்ட் ஜோனுக்கும் கொலாப்ஸ் ஆக சான்சஸாக இருக்குது, பயமுறுத்துகிற மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி தெரிய வருது. ஸோ ஃபைனல் நியூஸாக பார்த்தீங்க அப்படின்னா பைனான்ஸ் வந்து அபுதாபியில் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு வந்து இன் பிரின்சிபல் அப்ரூவலை வந்து ரிசீவ் பண்ணியிருக்காங்க. ஸோ அபுதாபி குளோபல் மார்க்கெட் வந்து பைனான்ஸுக்கு வந்து ஒரு புரோக்கர் டீலராக டிஜிட்டல் அசட்ஸ் அதாவது இன்க்ளூடிங் கிரிப்டோ கரன்சிஸ் எல்லாத்துக்குமே வந்து ஆப்ரேட் பண்ணுறதுக்கு வந்து ஒரு இன் பிரின்சிபல் அப்ரூவலை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பைனான்ஸ் வந்து நமக்கு எல்லாருக்குமே தெரியும் வேர்ல்டுலேயே பிக்கஸ்ட் கிரிப்டோ எக்ஸ்சேஞ்ச் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ட்ரேடிங் வால்யூம். அண்ட் இவங்க வந்து ரீசெண்டாக அபுதாபி கிட்ட அவங்க வந்து இன் பிரின்சிபல் அப்ரூவல் வந்து வாங்கியிருக்காங்க ஆப்ரேட் பண்ணுறதுக்கு. இது வந்து அவங்களுடைய தேர்ட் ரெகுலேட்டரி அப்ரூவல் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் மிடில் ஈஸ்டர்ன் ரீஜனில். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பஹ்ரைன் அண்ட் நெக்ஸ்ட்டு துபாய் அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அபுதாபி. இன்றைக்கி நியூஸில் நான் கவர் பண்ணணும்னு நினச்சது இந்த நாள் இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் தான். இந்த நியூஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கிரிப்டெக் மாஸ்டர் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you next video. Bye-bye.